இங்க பாருங்க பருப்பு குழம்புக்கு வந்து தாளிக்க ரெடி ஆயிட்டோம் எண்ணெய் ஊத்துறோம் இப்ப 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறோம் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறோம் அம்மா 1 ஸ்பூன் எண்ணெயா கடுகு உங்க அம்மா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போடணும் ஒரு மடக்கு பருப்பு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம் கடுகு போட்டாச்சு கடுகு போட்டாச்சு காய்கறி போய் எடுத்துட்டு வா காய் எடுத்துட்டு வா நீ மறக்காத கேமரா பாருங்க இது கேனோ பொரியல போன் இன்னும் கிட்ட கொண்டு போய் காமிச்சா காய்கறி தக்ஷணால இன்னைக்கு காய்கறி எல்லாம் அருஞ்சா ஐயோ ஏன் காய்கறி இது பைத்திய காரி உன்னது எடுத்துட்டு வாடி லூசே போய் எடுத்துட்டு வா காய்கறி இது பாருங்க தக்ஷணா வெங்காயம் பூண்டு கருவாப்பிள்ளை தக்காளி தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கா ஆட் பண்ண போறோம் அதல நல்லா பாத்துங்க இப்படியே பச்சை மறைக்கணும் அம்மா இத ஃபர்ஸ்ட் தாளிச்சு முடிச்சிட்டு அதுக்கு பாஸ் எல்லாம் பண்ணுங்க அம்மா அம்மா இப்படி தங்க உப்பு அங்க தான் இருக்கு நல்லா வணங்கிட்டு நல்ல பொரி அப்படியே வந்துட்டே இருக்கு பாஸ் பண்ணி நாங்க நல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு உப்பு போட்டு எல்லாம் வணக்கிட்டு அப்புறமேட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க நல்லா இதாயிடுச்சு அதனால இப்ப பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சு ஊத்த போறோம் அதை வந்து இதுல ஆட் பண்ண போறோம் ஃபைனலி பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் காரம் மிளகாய் தூளே போடலாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா மிளகாய் தூள் போடவே இல்லை பிடி 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 நல்ல வேலை நான் சொன்னேன் இல்லைன்னா எங்க ஞாபகத்துக்கு வச்சுக்க போறாங்களோ யாருக்கு தெரியும் தட்டி விட்றாத எனக்கு வேற இந்த புகைக்கிட்டே இருந்துட்டு எல்லாம் சளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு அவ்வளோதான் நம்மளோட